ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கும் தியானத்திற்கு ஆதாரமாக எபிரேயர் 11வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் ஆயிருக்கிறது, அதனால் முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். கர்த்தர் நல்லவர். அருமையான இந்த வசனத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், இந்த ஆண்டு நம்முடைய வீடுகளில் கேட்கப்பட வேண்டிய சத்தங்கள். நல்லா கவனிங்க, இந்த ஆண்டு நம்முடைய வீடுகளில் கேட்கப்பட வேண்டிய சத்தங்கள். அநேகருடைய வீட்டில் புலம்பலின் சத்தம், அநேகருடைய வீட்டில் அழுகையின் சத்தம், அநேகருடைய வீட்டில் கூக்குரலின் சத்தம், இப்படி பலவிதமான நாம் விரும்பாத பல சத்தங்கள் நம்முடைய வீடுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் வந்திருக்கிற நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய வீடுகளில் கேட்கப்பட வேண்டிய சத்தங்கள், விசுவாச சத்தங்கள், விசுவாச அறிக்கைகள், ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக உங்களுடைய வீடுகளில் சந்தர்ப்பங்கள் வருகிற போதெல்லாம், சூழ்நிலைகள் வருகிற போதெல்லாம், இப்படிப்பட்ட அறிக்கைகள் செய்யப்பட வேண்டிய கட்டாயங்கள் வருகிற போதெல்லாம் இந்த வசனத்தை நீங்களும் அறிக்கை செய்து பாருங்கள். நிச்சயமாக இந்த ஆண்டு நம்முடைய வீடுகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊழியம், நம்முடைய சபை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 22வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு கொண்டு போகிற பொழுது ஈசாக்கு கேட்கிறான் ஆபிரகாம்கிட்ட, அப்பா எல்லாமே இருக்கிறது, பலிக்கான ஆள் எங்க, விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, எல்லாம் நம்ம கொண்டு போறோம், ஆனா பலி செலுத்தன்னு நீங்க சொல்லி என்னை கூப்பிட்டு வரீங்க, பலிக்கான ஆடு எங்கே அப்படின்னு ஈசாக்கு கேட்கும்போது ஆபிரகாம் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அருமையான வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த வார்த்தை நம்முடைய வீடுகளில் ஒலிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தேவைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, என்ன செய்வதென்றே தெரியாத சூழ்நிலைகள் வருகிற போது நம் ஒவ்வொருவருடைய வாயிலும் வர வேண்டிய வார்த்தை தெரியுமா, இதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், இந்த காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த விஷயத்துல நமக்கு முடிவெடுக்க முடியல, நமக்கு இதை எப்படி செய்யணும்னு தெரியல, ஆனால் கர்த்தர் இதை பார்த்துக் கொள்வார் என்கிற விசுவாச சத்தங்கள், என்கிற விசுவாச அறிக்கைகள் உங்கள் வீடுகளில் இந்த ஆண்டு முதல் கேட்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பலவிதமான தேவைகளுக்கு நடுவில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு மாதத்தை கடப்பதற்கு பல பிரயாசங்கள் படுகிறோம், ஒவ்வொரு நாளையும் கடப்பதற்கு பல கஷ்டப்படுகிறோம், பல கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். கடனில் சிக்கினவர்கள் உண்டு, போராட்டங்களில் சிக்கினவர்கள் உண்டு, என்ன செய்வதென்றே தெரியாமல் புலம்பி தவிக்கிறவர்கள் உண்டு. உங்க புலம்பல கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றணும்னு விரும்புறீங்களா? உங்க போராட்டத்திற்கு ஒரு பதில் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுல வர வேண்டிய சத்தம், உங்க வாய்களில இருந்து வர வேண்டிய விசுவாச அறிக்கை முதலாவது என்ன தெரியுமா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒருவேளை இந்த வீடியோவை மாணவர்கள், படிக்கிற பிள்ளைகள், வாலிபர்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம். நெருக்கங்கள் வரலாம். எப்படி படிக்கிறது, ஃபைனல் எக்ஸாமுக்கு நான் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறேனே, எனக்குன்னு இன்னும் யார் உதவி செய்ய முடியும், என்னால பாஸ் பண்ண முடியுமா, நான் தோற்று விடுவேனா என்கிற அச்சத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுடைய வெற்றியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க படிக்க வேண்டியதை படிங்க. மேக்சிமம் எவ்வளவு உங்களால உங்க மனசுக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியுமோ அதை ஸ்டோர் பண்ணுங்க. மீதியானதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதை நெகட்டிவா நீங்க நினைச்சுக்கல, நான் படிக்கவே மாட்டேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இல்லை, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு பைபிள் சொல்லுது. கிரியை செய், எவ்வளவு படிக்க முடியுமோ படிங்க, எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆமென். மீதியானவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இரண்டாவது, நம்முடைய வீடுகளில் துணிக்க வேண்டிய விசுவாச அறிக்கை வார்த்தை என்ன அப்படின்னா, தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருக்குது. கர்த்தர் நல்லவர். சிலையை வணங்கணும்னு அங்கே ஒரு உத்தரவு, 3 வாலிபர்கள் அந்த சிலை வணக்கத்திற்கு எதிரானவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ வணங்காம நிற்கிறாங்க. ராஜா கூப்பிட்டுட்டு அவங்கள வான் பண்ற, நீங்களும் வணங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை பாருங்க, தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம வாயில் இந்த வார்த்தை வரணும். போராட்டங்கள் வருகிற போது, பலவீனங்கள் வருகிற போது, வியாதிகள் வருகிற போது, கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற போது, இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து
இந்த போராட்டத்திலிருந்து என்னை யார் தப்புவிப்பா என்று மனிதர்களிடமோ உறவுகளிடமோ நண்பர்களிடமோ போய் நிக்கிறதை விட உங்க வாய் கத்தர் அறிக்கை பண்ணுமானால் நிச்சயமான பூரணமான விடுதலையை கத்தர் உங்க வாழ்க்கையில தருவார். பாருங்க, அவங்க சொல்ற வார்த்தை அது ஒரு விசுவாச வார்த்தை. தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் ராஜாவாகிய உங்க கைக்கு எங்களை ஆண்டவர் தப்புவிப்பார். எரிகிற அக்கினை சூளைக்கு நடுவுல கத்தர் எங்களை தப்புவிப்பார். எப்படி ஒரு விசுவாச வார்த்தை பாத்தீங்களா? ஒருவேளை வியாதியினால கஷ்டப்படுறீங்களா, மருத்துவர்களால கைவிடப்பட்ட நிலைமையில, அல்ல நான் கோர்ட் கேஸ்ன்னு சொல்லி எனக்காக நியாயம் செய்ய யார் இருக்கிறா, எனக்காக வாதாட யார் இருக்கிறா, எனக்காக இந்த விஷயத்துல இந்த காரியத்தை முடிச்சு கொடுக்க செய்து கொடுக்க யார் இருக்காங்கிற அங்கலாய்ப்போடு அந்த ஆண்டின் துவக்கத்துல இருக்கீங்களா? இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணுங்க, என்னை இந்த பிரச்சனையிலிருந்து தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். யோபு புஸ்தகத்துல பல முறைகள் இந்த வார்த்தை வருது, சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை நீங்க ஆராதிக்கிறீங்க. சர்வத்தையும் ஆளுகிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் உங்களையும் அந்த குறிப்பிட்ட விஷயத்திலிருந்து தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எனவே உங்களுடைய வாய் இதை அறிக்கை பண்ணட்டும், என்னை இந்த காரியத்துல என் இயேசு தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது காரியம், 1 Samuel 17:37 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் இந்த பெலிஸ்தன் கைக்கு தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். பெரிய பிரச்சனைகள் வருகிற போது இதை நீங்க சொல்லுங்க, பெரிய போராட்டங்கள் வருகிற போது இதை நீங்க சொல்லுங்க, அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ராஜாவுடைய கைக்கு உங்களை தப்புவிப்பார். சூளைகளுடைய அந்த ஆக்ரோஷத்துக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். மூன்றாவது, பெலிஸ்தர்கள் போன்ற பெரிய பிரச்சனைகள் வருகிற போதும் அவர் தப்புவிப்பார். மூன்றாவது, நீங்க பண்ண வேண்டிய அறிக்கை என்ன அப்படின்னா, யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான், அவனுடைய மனைவி உட்பட போயிடுச்சு, எதுவுமே அவனோட இல்லை. ஆனா அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு, என் ஆண்டவர் மறித்து போகவில்லை, அவர் ஜீவனோடு இருக்கிறார், இன்னும் அவற்றை கேட்டு என்னால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை மறித்த நிலைமையில இனி இந்த காரியத்துல எனக்கு ஒரு ஒரு துளிர் விடுதல் இல்லை, இனி இந்த விஷயத்துல ஒரு ஆரம்பம் இல்லை, எல்லாமே முடிந்து போனது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதனால ஒரு பெரிய லாஸ், கிரேட் லாஸ் தாண்டி வந்திருக்கீங்களா? இனி அந்த இடத்தை யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியும், இனி அந்த இடத்துல யார நான் வச்சு ஆறுதல் தேடிக்கொள்ள முடியும் என்று அங்கலாய்ப்போட ஏக்கத்தோட தவிப்போட இருக்கிறீங்களா? நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, எல்லாரும் என்னை விட்டு போனாலும், யார் மறித்து போனாலும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை திடப்படுத்தும். எனவே இந்த மூன்று விசுவாச அறிக்கைகளை உங்களுடைய நாவுகள் அறிக்கை எடுத்தும் நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிறேன், முதலாவது விசுவாச அறிக்கை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இரண்டாவது விசுவாச அறிக்கை, அம்மே அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது விசுவாச வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அருமையான நல்ல வேலைக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கடந்த வருடம் எப்படி இருந்தாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த புதிய வருடத்துல, புதிய ஆண்டுல, இந்த முதல் மாதத்துல பிள்ளைகளுடைய வீட்டுல, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள்ல, இருதயத்துல, அவருடைய நாவுகள்ல இந்த மூன்று அறிக்கைகளை செய்து, இந்த மூன்று அறிக்கைகளின் மூலமாய் அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை, அநேக மேன்மைகளை, இதுவரை காணாத அநேக புதிய புதிய கிருபைகளை அனுபவிப்பதற்கு கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் என்கிற விசுவாசம் வரட்டும். நீர் தப்புவிக்க வல்லவர் என்கிற விசுவாசம் வரட்டும். என் மீட்பர் இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற உயர்ந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ளாக வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.